தூத்துக்குடியில் சங்கு குளிக்கும் தொழிலில் வெளி மாவட்டத்தினரை ஈடுபடுத்துவதை கண்டித்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடலில் சங்கு குளிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக உள்ளூர் முதலாளிகள் சிலர் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களை இந்த தொழிலில் ஈடுபடுத்தி வருகின்றனர் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சங்கு குளிக்கும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வருகின்றனர் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் அப்ப எங்க ஊர்ல இருந்துகிட்டு இந்த அஞ்சு நபர்களும் ஒரு எழுபது பேர் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் நூறு பேரு கிட்ட கூட்டு வந்து ரகசியமான முறையில் தொழில் செஞ்சுக்கிட்டு இப்படி இருக்காங்க இது வந்து எந்த வகையில நியாயம் அப்போ எங்க பொண்டாட்டி புள்ள தெருவில் நிற்குமா நாங்கள் வந்து ஜங்குலிக்க போகிறது ஆறு மணி ஏழு மணிக்கு தான் போவோம் இவங்க அஞ்சு மூணு மணிக்கெலாம் விடியோதாரம் போய் அதில் போய் தொழில் செய்கிறாங்க அப்போ எங்கள் தொழிலாளி எப்படி சமைப்பாங்க பத்து ஓனர் வெளி மாவட்டத்தில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து எங்கள் வாழ்வாரத்தை கெடுக்காங்க இதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு முடிவே தெரிய முடியும் ஆண்டாண்டு காலமாகவே இது பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அதனால இது இன்றைக்கி இன்னைக்கு வள்ளம் கெட்டு கிடையாது இந்த தீர்வு கிடைக்கிற முறை வல்லங்கள் போவாது செல்லாது அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்தும் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிடக் கோரியும் சங்க குளிக்கும் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் உரிய தீர்வு கிடைக்கும் வரை தங்கள் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்துள்ளனர்